நீங்கள் யாதவர் தலைவர்களை போற்றி கொண்டாடுகிறீர்களே, யாதவர் தலைவர்களை இந்த கோனார் இனத்திற்கு அவர்கள்தான் பாதுகாவலர்கள் என்று கூறி போற்றி திரிகிறீர்களே. எந்த யாதவர் தலைவர் அந்த நிலத்திலே எங்கள் கூட கண்ணன் கடவுளை காப்பாத்த வந்தார் என்று நீங்கள் அவர்கள் கூட நிற்கிறீங்க. அகிலேஷ் யாதவரை அடுத்த வாரம் இங்கே கூப்பிட்டு இதே இடத்துல கூட்டம் போட போகிறீர்கள். அந்த அகிலேஷ் யாதவர் என்னுடைய கடவுளை காட்ட தளத்துக்கு வரல. இந்த நேரத்தில் எண்ணற்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெயர் சொன்ன நேரத்தில் அவர்களை எல்லாம் இந்த கண்ணனை பாதுகாப்பதற்காக வராத இவர்கள் எதற்காக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? ஏன் எனக்கு போராட வேண்டும் என்ற துடிப்பு வந்தது? ஏனென்றால் நான் இந்த நிலத்தில் பிறந்தவன், அவன் எனக்கான கடவுளாக இருப்பார், என் உயிரை கொடுத்தேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற வழி எனக்கு இருந்தது. அதனால் போனேன். சரி, ஒரு நாலு நாளை ஜூலை 11 நாங்க ஐயா வீர நலகுத்து போனவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக என்னுடைய அன்பு இளவல், என்னுடைய அன்பு தம்பி குருசாமி போனாருடைய மகன் வசந்த் தலைமையிலே ஆயிரம் பேரை திரட்டி கொண்டு போயிருந்த போது இந்த அரசாங்கம் எங்களை தடுத்து நிறுத்தியது. இருசக்கர வாகனத்தை செல்ல அனுமதி இல்லை, நீங்கள் எத்தனை போராட்டத்தை நடத்தினாலும் விடமாட்டோம் என்பதில் அரசாங்கம் உறுதியாக இருந்தது. 2 மணி நேரம் சாலையில் அமர்ந்து இந்த முழுநிலத்தின் கண்ணன் கருமுளை கண்ணனும் என் அன்பு தம்பி குருவசத் கோனாரும் மட்டும்தான் 2 மணி நேரம் ரோட்ல காத்து கிடந்தான். வேற எந்த யாதவர் தலைவரும் வரலையே. அந்த அகிலேஷ் யாதவருக்கு அழகு முத்துக்கோன் என்ற ஒருவர் இந்த மண்ணுக்காக, இந்திய விடுதலைக்காக முதல் களப்பலியான வீரர் என்ற உண்மை தெரியுமா? அந்த அழகு முத்துக்கோன் அந்த அகிலேஷ் யாதவருக்கு யார் என்று தெரியுமா? அவன் இந்த மண்ணை காக்க, இந்த மக்களை காக்க, தன் சாதிக்காக செத்து விழுந்தவன் அல்ல, தமிழ் தேச பெருமிதத்திற்காக செத்து விழுந்த எங்கள் பாட்டன் அழகு முத்துக்கோனை அவருக்கு தெரியுமா? எதற்காக அவர்களை அழைக்கிறீர்கள்? நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் பெருமைப்படுத்துங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் என் வழி தெரியாதவன், என் மொழி புரியாதவன் இந்த நிலத்திற்கு எதற்காக வர வேண்டும் என்பதை எனக்கு சொல்லுங்க. புரியல, அவ்வளவுதான். நீங்கள் வடநாட்டில் இருந்து வந்து எல்லா தலைவரையும் வடநாட்டு தலைவர்கள் இந்த மேடையில் அமர்த்தி அவர்களை பெருமைப்படுத்தீர்கள். ஆனால் என்னுடைய நிலத்தில் இருக்கும் கோனார்கள் கீழே உட்கார்ந்து தலைவர் விற்பனை கட்டிக்கொண்டு விசில் அடிக்கும் பார்வையாளராக மட்டும்தான் இருக்கிறார்களே. இது இழிவில்லையா நமக்கு? உலகத்தின் மூத்த குடியில் பிறந்த ஒரு கோனார் குடிக்கு இது இழுக்கில்லையா? ஒரு இடையர் குடிக்கு இது இழுக்கில்லையா? ஒரு ஆயர் குலத்திற்கு ஆயர் குடிக்கு இது இழுக்கில்லையா? அவமானம் இல்லையா? எங்கிருந்தோ வந்து என் அம்மா கோமையாவுடைய அம்மாவை பத்தி தெரியாத ஒருவரை இங்க வந்து நீங்க எழுதி கொடுக்கிறத பேச வைக்கிறவருக்கு ஏன் நீ கை தட்டி விசில் அடிக்கிறியப்பா? இதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக நாங்கள் ஒரு கூட்டம் போடுவோம், வரவேற்போம், எதிர்ப்புக்கு எதிர்க்க போறதில்லை. ஆனால் அதே கூட்டத்திலே அகிலேஷ் யாதவர் ஒன்றை அறிவிக்க வேண்டும். பீகாரிலே லாலு பிரசாத் யாதவரும், ராபுரி தேவ யாதவரும், உத்தரப்பிரதேசிலே முலாயம் சிங் யாதவரும், அகிலேஷ் யாதவரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற, அதுவும் சங்கரன்கோவில் பிறந்திருக்கின்ற எங்களுடைய மன்னர்களுக்கு நம்முடைய கடவுளுடைய வரலாற்றை அந்த மக்களுக்கு சொல்லுவதற்கு அவர் ஒரு கூட்டத்தை அங்க போட்டு இங்கு உள்ள இடையர்களை ஆயர்களை போலாமல் அவர் அழைப்பேன் என்று உறுதிபட சொல்ல வைக்கணும். முடியுமா உங்களுக்கு? முடியாது. ஏன் தெரியாது அவருக்கு என்ன பேசுவாரு? இனத்தை பாதுகாக்கத்தான் கருபுலி கண்ணனுக்க சாதியை மறந்து அத்தனை தமிழ் குடி உறவுகளையும் இந்த மேடையில ஏற்றிருக்கேன். ஏன் சாதிய சிந்தனை எனக்கு ஒருவரும் இருந்தது கிடையாது. அதனாலதான் குறவரிலிருந்து இடையரிலிருந்து பல்லரிலிருந்து பறையரிலிருந்து வானியிலிருந்து வன்னியர் வரைக்கும் இந்த கூட்டத்திற்கு எனக்காக ஒரு ஆசாரை முதல் கொண்டு இந்த கருமொழி கண்ணனுக்காக வந்தார்களே தவிர, என் பாட்டன் அழகுமுத்து கோனாருக்காக வந்தார்களே தவிர, இந்த முள்ளை நிலத்தின் கண்ணன் எங்கள் மூலம் கடவுள் கண்ணன்
விடுவிப்பதற்கு உங்கள் குடியில் பிறந்த ஒரு கண்ணாரு கண்ணனுக்கே கரங்குலைக்கே இந்த இடத்தில் கூட்டம் போடுவதற்கு நடத்த அனுமதி கொடுக்க கூடாது. இங்கே கலவரத்தை வெடிப்போம், என்னுடைய தம்பியுடன் வெண்ணடிப்பட்டு போன வச்சு பாரு, நீ யாதவரா தோணாரா என்று பேசினால் உன் மேல செருப்ப வீசுவேன், உன் மேல கத்தலால் அடிப்பேன் என்று சொன்னார். நான் மகிழ்ச்சியோடு வரவேற்றேன். காரணம் என்ன தெரியுமா? ஒரு இந்திக்காரனிடம் நான் அடிப்பட்டு சத்து இந்த நிலத்திலே விழுவதை அவமானமாக கருதுகிறேன். அந்த தம்பி இடத்திலே சொல்கிறேன், என்னை இந்த நிலத்தில் பிறந்த தமிழ் குடியை சார்ந்த ஒருவன் என்னை அடித்தால் நான் பெருமை கொள்வேன், பெருமிதம் கொள்வேன், அதனால் இந்த நிலத்தை செத்து விழுந்தால் நான் கவலைப்பட மாட்டேன். என்ன உங்களுக்கு அப்படியே ஏமல வந்தோம்? நம்ம பக்கத்துல இருக்க இந்தியான ஒருத்தர் பின்னாடி பானிபூரி கடை போட்டுருக்கான், அவன் ஒண்ணு இல்லைங்க, ரெண்டு மாசம் நினைக்கிறேன், ஒரு வாகனத்தை கொண்டு நம்ம தமிழ் குடி உறவு வந்து வாகனத்தை நிறுத்தினார். அந்த பானிபூரி கடைக்காரன் வம்புழுக்கிறான், வம்புழுத்து என்ன செய்யறான், கத்தி எடுத்தாங்க, கத்தி இவ்வளவு பெரிய கத்தி எடுத்து அந்த தமிழ் குடி உறவை குத்தம் போனான். அப்போ ஏத்துக்கிடுவீங்க தமிழர் நிலத்திலே சாதிய சிந்தனை எவ்வளவு மேலோங்கி இருக்கிறது என்பது இது ஒரு சான்று. அந்த கத்தி எடுத்த தம்பியே இந்திக்காரனை நம்ம நிலத்தில் அவ்வளவு அபகரித்து பறித்து வைத்திருக்கின்றான். இந்த தமிழர் குடியையும் என்னுடைய பெயரை பயன்படுத்தி, யாதவர் என்கிற ஒத்த சொல்லை பயன்படுத்தி என் நிலத்திற்குள்ளே பூர்ந்து உட்கார்ந்திருக்கான். கோகுல மண்டபத்திற்கு எதிராக 24 மணி தெலுங்கு செட்டியார் மண்டபம் மண்டபம் எழுதி வைத்திருக்கிறாரே. கோபம் வரலையே உங்களுக்கு? ஆந்திராவில் போய் கோனார் மண்டபமில் 1000 மண்டபம் என்று தமிழ்ல எழுதி வச்சுட்டு நீ உயிர் வாழ்ந்துட முடியுமா? கன்னடத்தில் தமிழ்ல பதாகை வைத்தால் உடனே திரி வச்சு கொடுத்து நான் தமிழர்களை அடிக்கிறான். வழி வரலையே உங்களுக்கு? அப்ப நீங்களாம் இப்படி இருக்கும்போது மான மன தமிழனாக இருக்கின்ற எனக்கு மனம் வலிக்கிறது. உடனே போனாருக்கு அந்த பிரச்சனையை அதுக்கு மட்டும் தான் நீ போராடுவானா? இல்லை, இன்னும் என்னுடைய சக தமிழ் குடியாக இருக்கின்ற மூத்த குடியாக இருக்கின்ற குறவர் குடிக்கு இந்த ஊசி பாசி வைக்கிற பேர நீ வைக்கக்கூடாது என்று அவர்களோடு தோல் கொடுத்து தினந்தோறும் போராட்ட காலத்தில் இந்த கட்சியின் கருப்பு கல்யாணம் இருக்கிறார்கள். யார் சாதிக்காதவர்கள்? பல்லர் நிலத்தில், நம்முடைய பல்லர் நிலத்தில் பல்லர்களுக்கு ஒரு சிக்கல், பல்லர் என்று சொல்வதில் பெருமைதான். ஆனால் அந்த எஸ்சி பட்டியலில் இருந்து என்னை வெளியாட்சி, நான் எசியாக இருப்பதால் தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், நான் தீண்ட தகாதவன் என்று சொல்லிக் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் தமிழகத்தின் மூத்த குடியில் பிறந்த பல்லர்கள் நாங்கள், வேளாண் செய்தவர்கள் நாங்கள், ஆகவே தேவேந்திரர்களை வேளாளர் என்று அறிவிக்க வேண்டும், பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று போராடியவன் கருமுலி கண்ணன், போராடி கொண்டிருப்பவன் இந்த கருமுலி கண்ணன். யாருக்கு சாதி இருக்கு? குருஞ்சாங்குளத்திலே நாட்டாரியம்மன் கோவிலை கட்டி எழுப்பப்பட வேண்டும். அவர்கள் யாரு? எனக்கு தெய்வம். ஆனால் அவரை நான் பறையராக, அந்த பறையர் குடிச்சாக கடவாக நான் பார்க்கல. ஒரு கருப்புலி தன்னன் தமிழனாக இந்த களத்தில் நின்று அவளுக்காக போராடி சிறை போனேன். நான் சாதி என்னன்னா? ஆனால் உங்களுக்கு இருக்கு. ஒரு பானிபூரியார் கட்டி எடுத்தா கோபம் வர மாட்டேக்கு, தமிழர் எடுத்தா அதான் இந்த திராவிட அயோக்கியர்கள் செய்து வைத்த சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியை இந்திய பெருந்தேசம் திராவிட கூட்டம் எடுத்து வைத்திருக்கிற சூழ்ச்சியை உடைத்து எரிந்து இந்த மண்ணில் இருந்து இந்திய தேசத்தையும் திராவிடத்தையும் அப்புறப்படுத்துவதற்காக, வேரோடும் வேரடி மண்ணோடு வெட்டி வீசுவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம் தமிழர் குடிகளாக ஒன்றாக என்பதை உறக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எப்படி எனக்கு கடவுள் கண்ணனுக்கு என்னையா இவ்வளவு துணிச்சல், இவ்வளவு மிரட்டல் இருந்தாலும் வந்து நிக்கிறானா? என்ன துணிச்சல் இவனுக்கு? என்ன துணிச்சல்? என் பாட்டன் வீரன் அழகுமுத்து தோலை வீரங்கிக்கு முன்னால் கட்டி வைத்து துப்பாக்கியால சுட்டுக் கொண்டிருக்கலாம், அவரை அடித்தே கொண்டிருக்கலாம், அவருடைய சக வீரர்களை எப்படி வெட்டி கொண்டாலும் அது கூட செஞ்சிருக்கான். ஆனால் என் பாட்டன் அந்த நிலத்தின் மன்னனாக இருக்கிறான். மன்னிப்பு கேள், கப்பம் கட்டுகிறான் என்ற சொல் என்று சொன்னதற்கு என் அண்ணன் சொன்ன மாதிரி, மன்னிப்பா
मणते तम मे सारे मणिले वाग अ